எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஆகஸ்ட் மாதம் பத்தொம்பதாம் தேதி புதன்கிழமை அமாவாசைக்கு அடுத்த நாள் இன்றைக்கி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் முதல்ல வேண்டிக்கிறேன் வேண்டின்ட்டு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நேற்று தான் சொன்னேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணலாம் திங்கள் புதன் வெள்ளி பிகாஸ் கொஞ்சம் கமிட்மெண்ட்லாம் ஜாஸ்தியாகிட்டுருக்கு ப்ரெஷர் வந்து ஒரு ப்ரெஷரில் வேலை செய்யக்கூடாது எனக்கு வந்து இந்த இந்த யூடியூப் சேனல் இருக்குது இல்லையா இது வந்து ரிலாக்ஸ்டாக என்னுடைய நண்பர்கள் என்னை நேசிக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணுறவங்க அவர்களோடு பேச வேண்டிய ஒரு இடம் நான் இங்கே ரொம்ப டென்ஷனாக வாட்சை பார்த்துக்கிட்டு தான் ஆயிடும் அது வந்து சரியாக வராதுங்கிறது என்னுடைய கருத்து எந்த ஒரு தொழில் செய்தாலுமே மகேந்திரா கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஷூட்டிங் நடக்கும்போது கூட அவர் இந்த உச்சி வெயிலெல்லாம் ஷூட் பண்ண மாட்டார் என்ன ஆகும் இந்த இடத்துடைய நிழலில் கண்ணில் விழும் அதுக்கு தேவையில்லை அதுக்காக என்ன பண்ணுவார் மார்னிங் ஏழை மார்னிங் ஆரம்பிப்பார் ஒரு பத்து பத்தரை மணி பதினோரு மணி வரைக்கும் போயிட்டுன்னு எழுதிட்டு அப்புறம் சாயங்காலம் ஒரு மூணு மணிக்கு ஆரம்பித்து ஆறு மணிக்கு அதாவது அந்த லைட்டு ஃபேவரிங்காக இருக்கிற மாதிரி அந்த இயற்கை வச்சு அவருடைய படத்தில் எல்லாம் பார்த்தா பேக் லைட் வரும் அப்படியே தலையெல்லாம் அப்படி குளோ ஆகிற மாதிரிலாம் இருக்கும் அது ஆர்டிஸ்ட்டை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண மாட்டார் அப்போ அவங்களும் ஒரு ஸ்ட்ரெயின் சில பேர் பார்த்தா அப்படி அன்ப பேசமாக இருக்கும் கண்ணெல்லாம் கோவப்பழமாக இருக்கும் ஏன்னா நைட்டு ரெண்டு மணிக்கு எடுத்து அவன் தான் செய்வாங்க அந்த மாதிரி நம்ம சில விஷயங்களை நம்ம பார்க்கணும் அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நேச்சரோடு அட்ஜஸ்ட் பண்ணி போகும்போது எப்படியாவது முடிச்சிடணும் எப்படியா எப்படியாவதுங்கிறத விட நல்ல விதமாக முடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கிறது அந்த ஒரு ஆங்கிளில் தான் நான் பேசும்போது கொஞ்சம் உங்களோட ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயந்தான் அமெரிக்காவில் நம்ம ஜனநாயக கட்சி பிடன் கமலா ஹாரிஸ் வாஷிங்டனில் மறுபடியும் தங்க வா வாக்கு சேகரிப்பதற்கு உண்டான மீட்டிங் அங்கே எப்படின்னாக்க பெரிய டின்னர் மாதிரி அரேஞ்ச் பண்ணுவாங்க டின்னர் மீட் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அங்கே வருவாங்க அதற்குண்டான டொனேஷன்ஸ் கொடுப்பாங்க எவ்வளவு டொனேஷன் வருது எத்தனை அதிகமான மக்கள் வந்திருக்காங்கிறத வச்சே அந்த ஒரு அந்த ஒரு இது பண்ணிடுவாங்க சர்வே மாதிரி நடத்தப்பட்டுவிடும் அது என்னன்னு சொன்னால் இந்த மாநாடு வந்து வாஷிங்டனில் நடத்தப்படுகின்ற நடத்தப்பட்ட இது த்ரீ டேஸோ இதுவோ அந்த மாநாட்டுக்கு வந்து வேதங்கள்லாம் வேத மந்திரங்கள் முழங்க ஆரம்பிச்சிருக்காங்க அது நம்ம தமிழ் மண்ணுக்கும் இந்திய மண்ணுக்கும் ரொம்ப பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வேதங்களுடைய மகிமையும் வேதங்கள் மந்திரங்கள் உச்சரிப்பினுடைய வேல்யூஸையும் நம்ம திருப்பி திருப்பி எவ்வளோ சொல்கிறது கற்பூர வாசனை மாதிரி அது தெரிந்தவர்களுக்கு நல்லது தெரியாதவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அதனால் அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் சொன்னாங்க ஒரு இஸ்லாமிய தலைநகரில் பஹ்ரைனில் வந்து ஒரு ஒரு சுவாமி சிலையை யாரோ அவமதிச்சிட்டாங்க அப்படின்ன பொழுது அதை பற்றி ஃபேஸ்புக்கிலெலாம் போட்டிருந்தாங்க இது மாதிரி ஒன்று அவமதித்தா கூட அது பெருசாக நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து இது ஒரு வெளிநாட்டில் நடந்த சம்பவம் அது இது நடந்தே மூணு வருஷம் ஆச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நேற்றுக்கு பேப்பர்லேயே ஆனால் அது போட்டிருந்தாங்க ஏதோ முந்தானத்துக்கு தான் நடந்த மாதிரி அந்த ஆனால் கிளிப்பிங் அந்த வீடியோ கிளிப்பிங் மூணு வருஷத்துக்கு முந்தியதுன்னு சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலுமே மற்ற மதத்தினருடைய உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி அந்த சம்பவம் நடந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே அந்த அரசு வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துருச்சுன்னு சொல்கிறாங்க அதனால் சில விஷயங்களை மதம் சார்ந்த விஷயங்களில் வந்து எது பிளவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயமோ அதை கூடிய வரைக்கும் பொது வெளியில் நாம் பேசி 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 நம்ம தேவையில்லாமல் அந்த அந்த ஒரு நமக்குள்ளே இருக்கிற கேப்பு இல்லாத கேப்பை அப்படியே இருக்கிற மாதிரி பண்ணி பெருசாகிடக்கூடாது ஏனென்றால் இன்னைக்கு இந்தியாவில் ஹிந்துக்கள் கிறிஸ்தியர்கள் முஸ்லீம்கள் சீக் ஜெயின் பார்சி அத்தனை பேரும் எல்லாமே ஒன்று ஒற்றுமையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கேயாவது ஒரு இடத்துல சில சமயம் சில பிரச்சனைகள் வரலாம் ஏன்னா சண்டை வரும்போது என்ன ஆகும் ஒரு ஆம்பளைய இன்னொரு ஆம்பளை ஜெயிக்க முடியலன்னா ஒரு ஜாதியை சொல்லி தீட்டுவான் அதே சமயத்தில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை ஜெயிக்க முடியலன்னா அவளுடைய நடத்தியை வைத்து திட்டக்கூடியது நீண்ட காலமாக ரொம்ப வருஷங்களாக இருக்குது எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி வசைப்பாடு அது அது நமக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏனென்றால் ஒன்று இந்த எல்லாத்துலேயும் எல்லா விஷயத்தையும் நம்ம தலையில் போட்டு அத்தனையும் நாம் சால்வ் பண்ணுவோம்னு நினைக்கிறதே ஒரு அறியாமை முடியவே முடியாது நம்ம வீட்டுக்குள்ளேயே நமக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் அதை நாம் சால்வ் பண்ணாமல் அதை சரி பண்ணாமல் நம்ம எல்லார் பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணேன்னு ரொம்ப இறங்கிறது வந்து அவ்வளோ சரியான விஷயமாக எனக்கு தெரியவில்லை அதுதான் நான் சொல்வேன் அப்புறம் ஸ்டெர்லைட் திறக்க அனுமதி மறுப்புன்ட்டாங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ புதிய படி கண்டிப்பாக திறக்க அனுமதி கொடுப்பார்கள் என்ற எண்ணம் எனக்கு தோன்றது காரணம் எனக்கு தெரியல ஆனால் இந்த ஸ்டெர்லைட்டுக்கு அனுமதி கொடுத்தது அது விரிவாக்கம் பண்ணது எல்லாம் திமுக தான் அப்புறம் அதை எதிர்த்ததும் இப்போ முழுமூச்சாக எடுத்த திமுக அதனுடைய பலனையும் தூத்துக்குடி அந்த எலெக்ஷனில் அறுவடை பண்ணிட்டாங்க எம்பி தேர்தலில் எதற்காக சொல்கிறேன்னா நம்ம வந்து உண்மை நிலை மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் இது வரைக்கும் அங்கே எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க என்ன அதே சமயத்தில் கோர்ட்டு வந்து என்ன சொல்லிச்சோ அதை அந்த விஷயத்தை ஸ்டெர்லைட் பண்ணிட்டேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் இந்த இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன் அதற்காக எதிர்கேள்வி கேட்டு சாயப்பட்டறையை சரி பண்ணிட்டீங்களா அங்கே தோல் பதனிடம் சரி பண்ணிட்டீங்களா இதை மட்டும் ஏன் விடமாட்டிங்கன்னு கேட்டால் அது நியாயமான கேள்வியே இல்லை இந்த பிரச்சனை இந்த பிரச்சனையும் நம்ம சரி பண்ணுவோம் தான் பேசுகிறோம் அதை விட்டுட்டியே இதை விட்டுட்டியே அதை விட்டுட்டியன்னா அது சரியான ஆர்கியூமெண்ட்டாக இருக்காதுங்கிறது என் கருத்து ஆனால் அவர்கள் வந்து வேதாந்தா குரூப்பு சுப்ரீம் கோர்ட்டில் வரைக்கும் போவார்கள் அவங்க இந்த தீர்ப்புக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு என்னை ஒரு பார்வையாளனாக நான் சொல்கிறேன் அப்புறம் காங்கிரஸ் எப்போதுன்னு சொல்கிறது பிஎம் கேர்ஸ் அந்த நிதி பிஎம் கேர்ஸ் ட்ரஸ்ட்டு அந்த இதை வந்து எப்படி தனியாக ஆரம்பிக்கலாம் அது வந்து கோவிட் கேருக்காகவே ஆரம்பிக்கப்பட்டது பிஎம் கேர்ஸ் அது அதை வந்து எப்படியாவது இந்த நேஷ்னல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டில் சேர்த்துடணும் மொத்தமாக பிஎம்டைய நிதியில் சேர்க்கணும் சேர்க்கணும்னு சொல்லி அதெல்லாம் பண்ணாங்க ஒரு காங்கிரஸ்ஸாக போட்டாங்களா யார் கேஸ் போட்டாங்கன்னு தெரியலை ஆனால் அந்த இதில் சொல்லிட்டாங்க அதெல்லாம் கே சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதை சேர்க்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிடுச்சு கோர்ட்டு ஸோ இது வந்து ரொம்ப ராகுல் காந்திக்கு ஒரு பெரிய மைனஸாகத்தான் பார்க்கப்படுகிறது பல மைனஸில் இந்த ஒரு மைனஸும் அவருக்கு சேர்ந்திருக்கிறது தங்கம் வேலை நீங்கள் எண்ணூற்றி தொண்ணூறுரூவா குறைஞ்சிருக்கு இல்லை ஏறி இருக்குது எப்படி இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன் ஒரே ஒரு விஷயம் அது வந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் போகுமா தங்கம் வேலை ஆனால் முப்பத்தெட்டாயிரம் ரூபா வரைக்கும் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க நிச்சயமாக விற்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் வெயிட் பண்ணுங்கள் அதையும் மொத்தமாக விற்கணும்னு நினைக்காம சில சமயம் அதை கடனுக்கு வச்சுட்டு அதுலேருந்து திருப்பி கட்டிட்டு மீட்க பார்க்கலாம் அது முடியாத பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு வெயிட் பண்ணுங்கள் எங்கட்ராமல் வரும் படித்து பல்ல கடிச்சு கட்டாங்க கடிச்சு கடித்து பல்லெல்லாம் கொட்டி போச்சியா எதுக்கு மேலே கடிக்கிறதுக்கு பல்லே இல்லை வாயில் அப்படிங்கிறவங்கள்லாம் இருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கி வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபி டே நூற்றி எண்பத்தோராவது வருஷம் புகைப்பட தினம் புகைப்படக்காரர்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பதினோரு வயசில் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தேன் ஐம் எ ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு மிகுந்த பெருமை உண்டு நான் விவேகானந்தா காலேஜில் பியூசி ஐ போது த ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் அதன் பிறகு என்னுடைய காலேஜு இப்போ சென்ட்ரல் பாலிடெக்னிக்கில் அது மாதிரி இந்த ஃபோட்டோகிராஃபி காம்படிஷன் தம்பது எல்லாம் எல்லாம் அவார்டு வாங்கினேன் கூடிய வரைக்கும் அந்த மாதிரி விஷயத்தில் அப்போல்லாம் கேமரா வச்சுருக்கிறவங்களே ரொம்ப குறைச்சல் நான் சொல்கிறது நைன்டீன் சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி அதன் பிறகு எனக்கு வந்து கேமராமேன் பாபுவோடைய தம்பி பாபா கிட்ட தான் நான் ப்ரொஃபஷ்னல் கேமரானு யாஷிகா டி அப்படின்னு ஒன் டுவெண்ட்டி அது மாதிரி அந்த இது அந்த பா இப்படி பார்த்து இது வழியாக பார்க்குறது ரிஃப்ளெக்டர் வழியாக பார்க்கும் அதன் பிறகு தான் நான் எடுத்த புகைப்படங்கள்லாம் வந்து குமுதம் பத்திரிகையுடைய அட்டப்படத்தில் வந்திருக்கு தினமணி கதரில் அட்டைப்படத்தில் வந்திருக்கு சாவியில் வந்திருக்கிறது தொடர்ந்து மூணு வருஷம் சிறந்த புகைப்பட அட்டை அப்படிங்கிறதுக்கு குமுதத்தில் நான் எனக்கு எனக்கு ஒரு அது ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சிது இது எதற்காக சொல்கிறேன்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் ராஜீவ்காந்தி அசாசினேஷன் பொழுது என்னுடைய ஃப்ரெண்டு ஜெயபாலன்னு பேர் நாங்கள் ஃபோட்டோ ஜெய் அப்படின்னு தான் கூப்பிடுவோம் இதுதான் இஸ் இஸ் ஃபோட்டோ ஜெய் இந்த ஃபோட்டோ ஜெய் வந்து அந்த அந்த ஃபங்க்ஷன் ஸ்ரீவெரும்புத்தூர் ஃபங்க்ஷனுக்கு போய் அந்த குண்டு வெடிப்பில் வந்து ஃபோட்டோ ஜெய் உடம்பில் இன்றைக்கும் எட்டு குண்டு இருக்குது கொஞ்சம் நிறையா பதினஞ்சு குண்டும் என்னமோ இருந்தது ஏழு குண்டு தலையிலும் அந்த குட்டி குட்டியாக நான் அந்த அட் அடிச்சு செதறி போய் தானே எதுவும் இருக்கும் அது அந்த மாதிரியான பில்லச் மாதிரி குட்டி குட்டியாக அதில் ஏழு குண்டு தலையில் ஒரு குண்டு தொண்டையில் பாக்கி இன்னும் அஞ்சாறு ஆறு குண்டு வயத்தில் இருந்தது வயத்தில் இருந்ததை ரிமூவ் பண்ணிட்டாங்க அது ஒரு பெரிய ஒரு மர்மக்கதை மாதிரியான ஒரு விஷயம் அந்த ஜெய் நாங்கள் எல்லாம் ஜெயின்னு கூப்பிடுவோம் ஜெய் அவனை வந்து அந்த டயத்தில் இந்த ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணும்போது அன்னைக்கு நைட்டு இவன் ஒன் ஆஃப் தி விட்னஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னு நினச்சி ஒற்றைக்கண் சிவராசன் இவரை கொலை பண்ணுறதுக்கு அங்கே வந்ததாகவும் அதுலேருந்து இவன் தப்பிச்சு வெளியில் வந்து நம்முடைய ஃபோட்டோ ஜெய் எதுக்கும் நான் முதலேயே இப்போ ஃபோட்டோ ஜெயோடைய நம்பரை உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் ஏன்னா அப்புறம் நீங்கள் யாரும் வந்து யார் ஃபோட்டோ ஜெய்யை ஒரு நம்பரை கொடுங்க அதெல்லாம் நீங்கள் என்னை கேட்காதீங்க அதுக்காக நான் சொல்கிறேன் ஃபோட்டோ ஜெய் நம்பர் வந்து நைன் செவன் நைன் ஜீரோ எயிட் எயிட் ஜீரோ டபுள் சிக்ஸ் த்ரீ ஏன்னா இது வந்து இந்த மாதிரியான யூடியூப்பு பாக்கியான வீடியோ ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் இல்லாத காலகட்டத்தில் நைன்டீன் நைன்டி ஒன் அப்போ நடந்த ஒரு விஷயம் இது அதனால் இந்த ஒரு இதை வந்து அதுவும் நைன்ட்டி நைன்ட்டி ஒன்னா நைன்ட்டியாக அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறாதிங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் ஃபோட்டோ ஜெயுடைய நம்பர் நான் சொன்னது மறுபடியும் வேணால் ஃபோட்டோ ஜெயின் நம்பரை சொல்லிடுறேன் ஏன்னா திருப்பி திருப்பி ஒரு நம்பரை கொடுங்க கொடுங்கன்னு அப்புறம் இதில் வந்திருந்தால் கூட கேட்குறாங்க என்ன நைன் செவன் நைன் ஜீரோ எயிட் எயிட் ஜீரோ டபுள் சிக்ஸ் த்ரீ கொஞ்சம் கரகரப்பாக பேசுவார் ஏன்னா இன்றைக்கும் அந்த குண்டு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது அப்படிங்கிறாங்க எத்தனை வருஷம் ஆயிடுச்சு இருந்தாலும் அதுக்கு பிறகு இ வாஸ் அட்மிட்டடு அப்புறம் ஒரு தடவை இவர் சகோதரிய ஹாஸ்பிட்டலில் இருந்தபோது பார்க்க போது அதில் கார் ஆக்சிடென்ட் ஆகி இவரும் அந்த ஹாஸ்பிட்டல்லேயே மறுபடியும் அட்மிட் ஆகி சில பேர் சொல்லுவாங்க பட்ட காலையிலேயே போடணும் அதுபோல் பல இது அதுக்கப்புறம் கிளச்சஸ் வச்சுட்டு ஆனால் அந்த அந்த இப்படியோ கஷ்டப்பட்டாவது கேமராவை எடுத்து ஃபோட்டோ எடுக்கணுங்கிற அந்த ஒரு இது எந்த நிறைய பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷனில் இந்த ஃபோட்டோ பார்க்குற பார்க்குறப்ப இருக்கலாம் அதன் பிறகு நான் அந்த நம்ம சோனியா காந்தி காங்கிரஸ் ஆஃபீஸ்க்கு லெட்டர் போட்டேன் இது மாதிரி இவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க இது மாதிரி அந்த அந்த அசாசினேஷன் டயத்தில் பாதிக்கப்பட்டவர் இவர் இவருக்கு வந்து மூன்று சக்கர ஸ்கூட்டர் ஒன்று கொடுத்தா நன்றாக போது அப்போ என்ன சொல்லிவிட்டாங்க அது அவ்வளோ அவ்வளோ இதுவாக அவங்களுக்கு இல்லை டய பணம் இல்லையா அது மாதிரி எதோ சொல்லிட்டாங்க அதன் பிறகு நம்ம இப்போது கொரோனாவில் பாதிக்கப்பட்டு இருக்காரு கோ வசந்த் குமார் அவர்கிட்ட சொன்னேன் ஆனால் அவனுக்கு கவலைப்படாதீங்கண்ணா நம்ம பண்ணிடலான்னு அப்படின்னாங்க ஒரு தடவை என்னாச்சு அந்த ராஜீவ்காந்தி உடன் இறந்த பத்தொம்பது போலீஸ்காரர்கள் எங்கள் குடும்பத்துக்கு என்ன நியாயம் நாங்கள் எத்தனையோ பேர் எங்கள் ஃபேமிலியெல்லாம் நாங்கள் நடுத்தரில் நிற்கிறோம் எங்களை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க நாங்கள் தமிழங்க இல்லையா நாங்கள் தமிழனே இல்லையா தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் எங்கள் குடும்பத்தை பற்றி ஏன் பேச மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரா ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுதலை செய்யணும்னு அவர்களுக்காக அந்த ஏழு பேருக்காக பேசும்போது இந்த பத்தொம்போது ஃபேமிலியே எங்களுக்காக யாருமே பேச மாட்டேன்றாங்க அப்படின்னு ஒரு மீட்டிங் போட்டபோது அந்த மீட்டிங்கில் தான் நான் சொன்னேன் இந்த மறுபடியும் சொன்னேன் ஃபோட்டோ ஜெய்ய வர சொல்லியிருந்தேன் அதுக்கு முன்னாடி எங்கள் ட்ராமா நடக்கும்போதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அந்த ட்ராமாவுக்கு நடுவில் தட்டு ஏந்தி என்ன ஃபண்டு வருதோ ஐயாயிரம் ரூபா கொடுத்தேன் அப்புறம் தடவை ஐயா பத்தாயிரம் என்ன வருதோ அதை அவனுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம் ஏனென்றால் நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம செய்யணும் நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா அது என்னுடைய விஷயம் ஆனால் அன்றைக்கி வந்து நம்ம வசந்த்குமார் சொன்னார் இல்லை தமிழ் நான் வாங்கி கொடுத்தேன் நான் அப்படின்னா அதே போல் அவர் ஸ்கூட்டரை வாங்கி கொடுத்தார் ஸ்கூட்டரை வாங்கிக்கிறது அந்த ஸ்கூட்டரை வாங்கிக்கிட்டு அப்படியே நேராக எங்கள் வீட்டுக்கு வந்தான் ஜெய் வந்து எங்கிட்ட காமிச்சு இதான் ஃபோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு பிகாஸ் சச் எ நைஸ் பர்சன் இரண்டு பசங்க அதில் மூத்த ப அந்த பையன்தான் எனக்கு இந்த ஃபோட்டோலாம் இன்றைக்கி அனுப்பிச்சது ஜெய்கிட்ட பேசினேன் நான் அமுச்சி விட்றேன் அப்படின் தான் ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் நான் நம்மளுடைய ஃப்ரெண்ட் ரேப்பரில் போடுறேன் காரணம் என்னென்னா இன்றைக்கும் அந்த மன உறுதி ஏம வச்சுக்கோங்க சில பேர் வந்து எக்ஸாமுக்கு போல் ரைட்டிங் எக்ஸாமுக்கு சுண்டு வரல் அடிபட்டால் எழுத மாட்டேன்னு சொல்கிறேன் இருக்கான் இன்னும் சில பேருக்கு சுண்டூரல் அடிபட்டது ஓரல் எக்ஸாம் மாட்டேன்னு சொல்கிறவங்களாம் இருக்கான் அதை தாண்டி இத்தனை வருஷங்கள் போராட்டங்கள் இழப்பு எத்தனை இன்னும் உடம்பில் அந்த பாதிக்கப்பட்ட அந்த குண்டுகளை தாங்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஃபோட்டோ ஜெய் ஃபோட்டோ ஜெயை வந்து நான் இன்றைக்கி இந்த வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபர் டேவில் வந்து நான் ரொம்ப பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன் ஸோ நீங்கள் யாராவது ஜெய்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹெல்ப் பண்ணலாம் பிகாஸ் சச் ஏ நைஸ் பர்சன் என்னால் எனக்கே ஏதோ ஹெல்ப் பண்ணும் ஹெல்ப் பண்ணும் ரொம்ப ஆசைப்படுற அளவுக்கு நம்மக்கிட்ட பணம் இல்லை ஏனென்றால் நான் கடன் இல்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பேன் நேற்றுக்கு வந்து சீனிவாசன் தரையுமே ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் ஆரம்பிச்சார் அமிச்சு அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால தான் எந்த ஊர் சீனிவாசன் என்னால் நான் சொல்லலை இருந்தாலும் அது நூறுரூவாயோ ஆயிரம் ரூபாயோ ரூபாயோ லட்ச ரூபாயோ யாரும் அனுப்பிச்சாலும் அது வந்து நீங்கள் என்ன நோக்கத்துக்கு அனுப்புகிறீங்களோ நேற்றுக்கு பாளையத்தில் ஒரு இறந்த இந்துக்களுக்கு இறந்தவர்களுக்காக ஈம சடங்குகள் செய்கிறதுக்காக ஒரு அமைப்பு இருக்காங்க அந்த அமைப்பில் ஒரு பில்டிங் கட்டி அந்த வீட்டிலெல்லாம் லாஸ்ட் அந்த பத்து நாள் காரியங்கள் பதினாறாம் நாள் காரியம் வரைக்கும் செய்ய முடியாதவர்கள் இருக்காங்க அவர்களுக்கு அந்த இடத்துல ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு அதுக்கு நான் நேற்றுக்கு நம்ம ட்ரஸ்ட்டு சார்பாக நான் ஒரு ரூபா அமிச்சேன் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் கிட்ட சொன்னேன் லயன் மோகன் நான் ஒரு லட்ச ரூபா தரேன்ட்டு அவர் நேற்றுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா பணம் அமிச்சார் ஏனென்றால் உதவி செய்யக்கூடிய எண்ணம் உடையவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நம்ம கரெக்டான அது பர்சனாக இருப்பாங்களா இல்லையாங்கிறத அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க அது ரைட் பர்சனாக இருந்தால் அவங்க தாராளமாக உதவி செய்கிறாங்க அமெரிக்காவிலேருந்து அது போக தான் யங்ஸ்டர் சார் நான் மாதம் நான் வந்து ஐயாயிரரூவா அனுப்பிச்சிட்றேன் சார் அப்படிங்கிற அதே மாதிரி ரூபா அனுப்புகிறார் அவர்கிட்ட நான் ஒரு ரிமைண்ட் பண்ணுறது இல்லை ரெசீப்ட் மட்டும் போட்டு போட்டு இமெயிலில் அனுப்பிச்சிடுறது அந்த மாதிரி நாங்கள் என்னென்ன ட்ரூப்பில் பண்ணுறோமோ அந்த விஷயங்களுக்காக தான் சொன்னேன் இந்த உலக ஃபோட்டோகிராஃபி டே இந்த இந்த ஒரு விஷயத்தில் இன்றைக்கி இந்த ஃபோட்டோ ஜெயை பற்றி பேசக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சிது இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் வந்து டொனேட் பண்ணும்பொழுது எடுத்த வச்ச ஃபோட்டோ அது இது ஆக்சுவலாக ஃபோட்டோ வச்சுக்கிட்ட அப்போது ஒரு செக் கொடுத்தோன்னு நினைக்கிறேன் செக்கு நாடகப்பிரியா வழியாக எல்லாமே நாடகப்பிரியா வழி தான் ஒரு தடவை அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பையன் அப்போது இருபத்தி ரெண்டு வயது பையனும் சம் பெரிய லெவல் பெரிய இதுக்காக படிச்சிட்ருக்காரு அப்போது அந்த பையனுக்கு இது கிட்னி டிரான்ஸ்பிளாண்ட் மாதிரியான ப்ராப்ளம் வந்துடுச்சு அப்போது தொடர்ந்து ஒரு ரெண்டு நாளைக்கு கலைவாணர் ரகத்தில் ட்ராமா போட்டு நாடகத்து நடுவில் சொல்லி அப்போது ஃபண்டு கலெக்ட் பண்ணி கொடுத்தோம் நான் இதெல்லாம் சொல்கிறது இந்த எயிட்டிஸ் அது எயிட்டிஸில் இது வந்து நைன்டிஸ் ஆரம்பத்தில் நைன்ட்டீஸ்னாலே ஆகிடுச்சு நைன்ட்டி அப்புறம் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டென்னு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஆயிடுச்சு அந்த அப்போது அந்த பணம் மிகப்பெரிய பணம் நம்மளால் முடிஞ்சது சொல்கிறேன் ஒரு கொடுக்கக்கூடிய பணம் அது நேரடியாக அவர்களுக்கு போய் சேருதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன் ஸோ இந்த விஷயம் நம்ம நே இந்த ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வந்து ஹோம்லெஸ் அனிமல்ஸ் டே உலகத்தில் வீடற்ற அனிமல்ஸ் டே நான் அன்றைக்கூட நீ எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஏதோ நாய்க்குட்டி எங்கே ஓடி வந்துச்சு ஸ்ட்ராப்பெல்லாம் போட்டிருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில யார் சாப்பாடு போடுறது தெரில விரட்டி விட்றாங்கன்னா நான் சொன்னேன் நம்ம வீட்டில் கொண்டு விட ஏற்கனவே ரெண்டு நாய் இருக்கு எதுவும் சாப்பிட்டு போட்டோம் கூடவே அப்படின்னு இல்லை என் பையன் அதை வளர்க்கணுன்றான் பார்த்துமா எதுவாக இருந்தாலும் நாளைக்கு ஒரு சொந்தக்காரங்க வந்தால் திருடிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு கூடாது அது உனக்கு சொந்தம் இல்லாத நாயாக இருந்தால் கூட தேவையில்லாமல் சிக்கல்ல மாட்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக் ஃபுட் இருந்து அதை கொடுத்த அனுப்பிச்சேன் அது ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுதுனாங்க அது ஆனோன்னு சொல்ல மறுபடியும் நான் இது பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நம்மளாக இருந்தால் கூட என்ன பண்ணுவோம் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம் இது மாதிரி ஒரு நாய் வந்து இருக்குது இதுக்கு ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனில் ஏதாவது கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு பார்த்துட்டாங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை ஆகிவிடும் அதுக்காக சொல்கிறது ஒரு ரெண்டு மூணு ஜோக்ஸு படிக்கலாமா ஜாலியான ஜோக்ஸ் படிப்போமே ஏன்னா வெறுமுனை ஓவராக இருக்குது சும்மா எல்லா விஷயத்தையும் நம்ம இது பண்ணி இன்றைக்கி வந்து மேனேஜர் சீனாவுடைய பையன் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோகிராஃப் போட்டு இது பார்த்திங்களா என்னுடைய கல்யாண ரிசப்ஷனில் மேனேஜர் சீனா இவிஆர் மோகன் அப்புறம் பாலன் அப்புறம் சுந்தா அப்புறம் திருச்சியில் இருக்காங்க சுதர்ஷன் குருமூர்த்தி எல்லோரும் இருக்காங்க இந்த என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறது வந்து சுதர்ஷனுடைய பொண்ணு இப்போ அவளுக்கு கல்யாணம் ஆகி அவளுக்கு அவள் பொண்ணுக்கே கல்யாணம் ஆகிடுச்சு எதுக்காக சொல்கிறேன்னா லைஃப் அப்படி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்கு அதற்காகத்தான் தான் சொல்கிறேன் இது வந்து எல்லாம் நல்லது கெட்டதெல்லாம் இருக்கும் அப்புறம் ஒருத்தர் கணவன் மனைவி ஐ திங்க் ராம்ஜி என்ன ஜோக்கு தான் நினைக்கிறேன் அப்பா சொல்கிறேன் பாரு எந்த ஃபோன் வந்தாலும் நான் இல்லைன்னு சொல்லிவிடு சரிப்பா அப்படிங்கிற பொண்ணு ட்ரெங் ட்ரிங் ஃபோன் அடிக்குது ஓடி போய் ஹலோ அப்பா வீட்டில் தான் இருக்காரே அப்படின்றா ஏம்மா நான் இருக்கேன்னு சொன்னேன் அப்பா என்னோடய லவ்வர் பேசுகிறான் அவங்ககிட்ட தான் நான் சொன்னேன் அப்படின்றா அவ இவருக்கு ரெண்டு ஷாக்கு லவ்வர் இருக்காங்கிறது ஒரு ஷாக்கு லவ்வருக்கிட்ட அப்பா வீட்டில் இருக்காருன்னா அப்பா இல்லாத போது அவன் வந்து பார்த்துட்டு போகிறானோ அப்படிங்கிற பயத்தில் இன்னொரு ஷாக்கு இது நிறையா வீட்டில் நடக்குது ஆனால் அந்த பொண்ணு ஏதோ நேர்மையாக சொன்னால அதுக்காக சந்தோஷப்பட வேண்டும் அப்புறம் ஒருத்தன் போனால் டாக்டர் எனக்கு டெய்லி ஒரு ரொம்ப வினோதமான கனவு வருது டாக்டர் ஓகே என்ன மாதிரி கனவு வருது ஆனால் தினம் நான் அந்த கழுதைங்களோடு சேர்ந்து ஃபுட்பால் விளையாடுற மாதிரி இருக்கேன் டெய்லியாக ஆமாம் ஆனால் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு கழுத டீமோடையே நான் விளையாடுறேன் சில சமயம் நான் ஜெயிக்கிறேன் சில சமயம் அந்த கழுதைங்க ஜெயிக்குது அப்படியா ரொம்ப பெக்கு கூலி ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் என்ன பண்ணுறேன் அதுவிட்டு ஒரு பாட்டில் நிறையா மாற்றுறேன் ஃபுல்லாக அது மாதிரி எடுத்து கொடுத்தேன் சின்ன சின்ன பாட்டில் வச்சு இவ்வளோ பெரிய பாட்டில் அது மாதிரி எடுத்து மறு மறந்து கொடுத்து இதை டெய்லி நாலு மூணு வேளை போட்டுக்கோங்க சரியாடா நான் நாளையிலேருந்து போட்டுக்கிறேன் டாக்டர் ஏன் இன்றைக்கி போட்டுக்கோங்கண்ணா இல்லை டாக்டர் இன்றைக்கி ஃபைனல்ஸ் இருக்குது அதாவது ஒரு கற்பனையை கூட ஒருத்தன் நிஜமாக இது மாதிரி நிறைய சைக்கலாஜிக்கல் ஜோக்ஸ் இருக்குது டாக்டர் ராத்திரி நான் வந்து கனவில் பெரிய பிரெட்டு சாப்பிட்ற மாதிரி கனவு கண்டேன் டாக்டர் ஆ அப்படியா கனவு தானே இல்லை டாக்டர் காற்றெல்லாம் எழுந்து பார்த்தா தலைகாணியை காணும் அப்படிக்கிறேன் அப்போ மொத்த தலகாணியை அவன் பெரிய பிரெட்டுன்னு நினச்சி சாப்பிட்டானா என்ன சில விஷயங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணின்னு தவிர அதுக்கு மேலே அதை அந்த ஆராய்ச்சி இதில் என்ன பெரிய ஜோக் இருக்குது அப்படின்னா அது நமக்கு சரியில்லாமல் போகக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் ஸோ இப்படி எப்படியாகத்தானே நம்மளுடைய கொரோனா காலகட்டங்கள் போய்கொண்டிருக்கிறது கொரோனாங்கிறது இனிமே கூட பிறந்த தம்பி மாதிரி தாலி கட்டிட்ட சம்சாரம் மாதிரி அப்படி அப்படியே இட்ஸ் இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது அப்படின்னு எதுவாக இருந்தாலும் இதோ இங்கே தானே பக்கத்தில் தானே அப்படின்ட்டு மாஸ்க் இல்லாத போயிடாதுங்க ப்ளவு இல்லாத எதையும் பொருட்களை வாங்குறதோ இல்லையோ கை காலை கழுவிக்கிறது சுத்தமாக கழுவிக்கிறது இது ஆரம்பத்துலேருந்து நம்ம இப்போ ஃபேமிலியில் சொல்கிற தான் வெளியில் போயிட்டு வந்தால் கையை காலை கழுவிக்க வாயை கொப்புளிக்கணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் வீட்டில் ஒரு சின்ன பாட்டிலில் ஒன்று உப்பு மஞ்சப்பொடியை கலந்து வச்சுக்கோங்க வாஷ் பேஷின் கிட்டே வச்சுக்கோங்க எப்போ வந்தாலும் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா காகிள் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை காகிள் பண்ணி அந்த கொரோனா வைரஸ் என்பது தொண்டையிலேருந்து டைரக்டாக உள்ளே போய் அது டெஸ்ட்ராய் ஆகிடும் அது எப்போது இங்கே தங்குதோ அங்கே தான் நுரையீரலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு அதுதான் அந்த வெண்டிலேட்டர் ப்ராப்ளம் எல்லாம் இன்றைக்கி வெண்டிலேட்டரில் இந்த வசந்தகுமார் இருந்தாலும் இப்படிப்பட்ட சரியான நேரத்தில் சரியான உதவி ஒரே காரணத்துக்காக கூட எல்லாருமே நாங்கள் பிரிவு பண்ணுறோம் அவர் சிறப்பாக எந்த கட்சியில் கட்சியெல்லாம் விட்டுருக்கு இன்றைக்கி இந்தியாவிலேயே மிகப்பெரிய லார்ஜஸ்ட்டு ஒரு கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் விற்கக்கூடியவர் நல்ல மனுஷன் அவர் நல்லபடியாக திரும்பி வரணும் எஸ்பி பாலசருடைய நல்லபடியாக திரும்பி வர வேண்டும் அதே போல் நல்லா இருக்கிறவங்க யாரும் கொரோனான்னு போயிடக்கூடாது எங்கள் ட்ரூப்பில் இருக்கிற ஒருத்தர் என்னுடைய நண்பன் நாற்பத்தஞ்சு வருஷம் அவனுக்கு கொரோனா பட் இது கிடையாது சிம்டம்ஸ் இல்லாத கொரோனாங்கன்னா பட் ஈஸ் இன் கேஎம்சி பட் அட் த சேம் டைம் நான் வீரபாகு ஒருத்த சொல்லியிருக்கேன் அங்கே ஒரு பெட்டு காலி நான் இமீடியட்டாக அங்கே ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன் சித்தா இதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நிறைய பேர் சித்தா மெடிசன் தான் பொழுது சித்தா மெடிசனுக்கு உண்டான அந்த பெட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல்ஸை இன்க்ரீஸ் பண்ணினால் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து லைஃப்பில் வந்து நாம் வந்து நல்லா இருக்கணும் நாம் மட்டுமே நல்லா இருக்கணும் நிறைய வித்தியாசம் இருக்குது நாமளும் நல்லா இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லோரும் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி நினைத்தால் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது என்பது என்னுடைய ஒரு ஒரு விஷயம் ஸோ நாம் வந்து பார்த்தோம் ஸோ யாராவது ஃபோன் பண்ணோன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோன் பண்ணுங்கள் அதே சமயம் இமெயில் பண்ணணும் எனக்கு ஃபண்டு அனுப்பணும் இந்த மாதிரி டொனேஷன்ஸ் அனுப்பணும்னு நினைக்கிறவங்க வந்து எம்ஒய்எல்ஏ எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காம் அதுக்கு எனக்கு கேளுங்க நான் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புகிறேன் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அனுப்பலாம் ஓகேயா சந்தோஷமாக இருக்கணும் ஆனால் வீட்டில் இருக்க தேவையில்லாமல் வெளியில் போகாதீங்க கொரோனாலாம் டக்குன்னு முடிஞ்சிருச்சு நினைக்காதீங்க இ பாஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக்கினா உடனே எல்லாம் ச சிட்டிகளோட டெய்லி ஒரு ஐம்பதாயிரம் பேர் அறுபதாயிரம் பேருக்கு மேலே வர ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ அதனுடைய ரியாக்ஷனும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் பார்த்துக்கங்க சோஷியல் டிஸ்டன்ஸிங் மெயின்டைன் பண்ணுங்கள் ஸோ நான் எடுத்த ஒரு ஃபோட்டோ அந்த இதை இதைத்தான் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடு சேர்த்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஸோ இன்றைக்கி இந்த உலக புகைப்பட தினம் அப்படிய அதோடு மீண்டும் சந்திப்போம் அதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோ பார்த்துக்கோங்க எப்படி இது ஒரு மீன்களுடைய சந்தோஷமான ஒரு தருணம் இது நம்ம கிடச்சிது ஓகே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்